அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 2022 தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட 4 அரசியல் அறிவியல் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுன்னா, அனைத்து கேள்விகளுமே பொதுவாக ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்ஸ் தான் நமக்கு வந்து வெற்றிக்கான அடிப்படை என்பதை இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் அமைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. அது ஆதாரத்தோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம் 1955, முகவுரை ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தி கொண்டு வந்திருப்பார். செம்மொழி தமிழ், அதாவது முதன் முதல்ல இந்தியாவிலேயே செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி தான். அது 2004 ஏற்படுத்தப்பட்டது. குறு அரசியலமைப்பு, 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்ததாக குறு அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 254 கொடுத்துருப்பாங்க. முழுக்க முழுக்க பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்ததுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 அந்த சட்டத்திலிருந்தா பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது. பொதுவாகவே இப்போ இருக்கிற நம்முடைய கான்ஸ்டியூஷனில் மூணில் ரெண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டமான 1935 பெரும்பான்மையான சட்டங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 105 கேட்டிருக்காங்க. அடுத்து, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்களில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு 12 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாரு. குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபாவுக்கு 12, லோக்சபாவுக்கு 2 உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. இதுவும் 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 265 கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவைனாவே நமக்கு நல்லாவே தெரியும், மாநிலங்களவை ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 268 தந்திருக்காங்க. இந்திய தேர்தல் முறை டேஸால் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேர்தல் முறையை பொறுத்தவரையும் இங்கிலாந்தில் இருக்கிற தேர்தல் முறையை பின்பற்றி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 9th சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 262 எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, கூற்று காரணத்திலிருந்து குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். காரணம், குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையை வகிக்கிறாகவும் உள்ளார். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்த கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். உள்ளாட்சி அமைப்புனாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ரிப்பன் பிரபு தான். ரிப்பன் பிரபு எங்கள் அப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 9th சோசியல் சயின்ஸில் 289 பேஜ் நம்பர் 289 கொடுத்துருக்காங்க. ரிப்பன் பிரபு 1882 உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கான சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? பிரிக்ஸ் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தலைமையகம் வந்து சீனா இருக்குது. இந்த பிரிக்ஸ் அமைப்புனாவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார சக்திகளை வந்து பற்றிய ஒரு அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு. இந்த பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிட சீனா. இது 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 301 கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? கீழ்காணும் எந்த மாநிலங்கள்? ஆப்ஷன், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பி கேரளா, தெலுங்கானா, சி பஞ்சாப், ஹரியானா, டி மகாராஷ்டிரா, குஜராத். அப்போ எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், பஞ்சாப், ஹரியானா. இது 10th சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 264 கொடுத்துருக்காங்க. பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ள மாநிலங்கள் எடுத்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் வந்து பெற்றிருக்கும். மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? மத்திய மாநிலத்தினுடைய அரசாங்கங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 263 கொடுத்துருக்காங்க.
கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ள, ஏற்கனவே ரிப்பீட்டான கொஸ்டின் தான். ஸோ எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்தான் ஜிகே பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் பொதுத்தமிழ் பகுதியிலும் ஸ்கூல் புக்ஸ் தான் நமக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.